இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 39-45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தோலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே திருவருகை காலம், 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த ஞாயிறை நாம் அன்பின் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு மிக அண்மையில் நெருங்கி வந்துவிட்டது. இதோ இறுதி கால தயாரிப்பிற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே அன்னை மரியால் யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று வாசிக்க கேட்டோம். தன்னுடைய உறவினர் தேவையில் இருக்கிறார், அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தவராக அந்த எலிசபெத் அம்மாள் அழைக்காமலேயே ஓடி சென்று விரைந்து சென்று உதவி செய்ய அன்பான இரக்கம் நிறைந்த மகிழ்வோடு கூடிய இதயத்தோடு செல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? என் உறவினர் என்னிடத்தில் கேட்கவில்லை, அவர்கள் கேட்ட விதம் சரியில்லை என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படியே நாம் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தாலும் அதை விரைந்து செய்கிறோமா? காலம் தாழ்த்துகிறோம், அவர்களை ஆய்ந்து பார்க்கின்றோம், அவர்களுக்கு செய்யலாமா வேண்டாமா என்று ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியா கேட்காமலேயே விரைந்து உதவி செய்ய புறப்பட்டார். இதுதான் அன்னை மரியானுடைய மிக முக்கியமான ஒரு தனி பண்பு, ஒரு தனித்தன்மை. கானாவூர் திருமணத்திலும் அந்த திருமண வீட்டார் எலிசபெத் அம்மாளுக்கு உதவியது போல அந்த திருமண வீட்டாருக்கு உதவி செய்தார் அன்னை மரியான். அந்த திருமண வீட்டார் எந்த உதவியையும் கோரவில்லை, கேட்கவில்லை. ஆனால் அன்னை மரியா தேவையை உணர்ந்து விரைவாக செயல்பட்டவர். ரசம் தீர்ந்து விட்டது என்று எல்லோரும் சொல்லுவதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் தன் திருமகன் இயேசுவிடத்திலே சொல்லி அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தவர். இதோ இங்கேயும் அப்படித்தான். எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருப்பது ஒரு அவமானமான செய்திதான். அது வெளியில் சொல்ல முடியாத, அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாத ஒரு செய்திதான். அந்த அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் விதத்திலே, அவரை உற்சாகப்படுத்தும் விதத்திலே, அவருக்கு ஆறுதலை கொடுக்கும் விதத்திலே அன்னை மரியாள் விரைந்து சென்றார். எனவே நாமும் இதோ இந்த நாட்களில் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேலையை நாம் மற்றவருக்காய் செய்கிறோம் என்று சொன்னால் அதை விரைந்து செய்வோம். காலம் தாழ்த்துவது, வேலையை தள்ளி போடுவது, இவைகளெல்லாம் கடவுளுக்கு எதிரான செயல்கள். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடிய மனநிலையை விட்டுவிட்டு விரைந்து செய்வோம். எந்த ஒரு காரியத்தையும், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட செயல்களை நாம் விரைந்து செய்கின்ற பொழுது அது இன்னும் அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் சந்திப்பின் பொழுது இருவரும் வாழ்த்தி கொண்டார்கள்.
செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை அன்னை மரியால் வாழ்த்தினார். எனவே நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் அன்போடு வாழ்த்துவோம், நல்ல காரியங்களை பாராட்டுவோம், நல்ல செயல்களை வாழ்த்துவோம். அப்படி பாராட்டுகின்ற பொழுது, வாழ்த்துகின்ற பொழுது உடைந்து கிடக்கக்கூடிய உள்ளங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. அங்கே ஒரு இறை ஆட்சி, அங்கே ஒரு புதிய வாழ்க்கை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வாழ்த்துங்கள். எனவேதான் திருவள்ளுவர் சொல்லுவார், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நன்மையான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது ஏன் கோபத்தை, வெறுப்பை, தீமையான செயல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும்? எனவே ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நல்லதுக்கு வாழ்த்து சொல்ல பழகிக் கொள்வோம். அடுத்ததாக, இந்த வாழ்த்து மரியாவினுடைய வாழ்த்தை கேட்ட பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எனவே ஒருவர் நம்மை வாழ்த்துகிறார் என்று சொன்னார், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் ஆய்ந்து பார்ப்பதை விட நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் உள்ளம் கபடற்று இருக்கிறது என்று அர்த்தம், உள்ளம் தூய்மையாய் இருக்கிறது என்று அர்த்தம், நம்முடைய உள்ளம் இன்னும் கரைபடாமல் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம், சந்திப்பிலே மகிழ்ச்சி அடைவோம். உள்ளொன்று வைத்தும் புறமொன்று வைத்தும் நடிப்பான போலியான வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிட்டு மகிழ்ச்சியால் எப்படி இந்த குழந்தை துள்ளியதோ அதுபோல துள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களை, இங்கே அன்னை மரியாளும் எலிசபெத்தம்மாளும் சந்தித்தது போல அன்னை மரியாள் கருவில் இருந்த இயேசுவும் எலிசபெத்தம்மாள் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானும் சந்தித்து கொள்ளுகிறார்கள். எனவே இந்த வாழ்த்து செய்தி, இந்த சந்திப்பு தூய ஆவியால் நடக்கக்கூடிய ஒன்று. எனவே அங்கே மகிழ்ச்சி துள்ளல் இருக்கிறது. இன்னும் பார்க்கின்றோம், எலிசபெத்தம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எனவே நம்முடைய சந்திப்பிலே தூய ஆவியானவர் இடம்பெற வேண்டும். தூய ஆவியானவர் எங்கே பிரசன்னமாக இருக்கிறாரோ அங்கே வாழ்த்து இருக்கிறது, அங்கே பாராட்டு இருக்கிறது, அங்கே விரைந்து உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறது, அங்கே ஒரு மகிழ்ச்சியின் துள்ளல் இருக்கிறது. எனவே தூய ஆவியானவரிடத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், ஆவியானவரே, துணையாளரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு வழி நடத்தி கொடுப்பீராக, நீர் இந்த நாளிலே எங்கள் உடனிருந்து எங்களுக்கு என்ன, எதை, எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருவீராக என்று நாம் சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த தூய ஆவியனாருடைய வெளிப்பாட்டில் தான் எலிசபெத்தம்மாள் சொன்னால், பெண்களுக்குள் நீர் ஆசீர்வற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே. எனவே நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாராட்டுகள் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவி நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த சந்திப்பை போல நம்முடைய வாழ்க்கையில, இதோ இந்த திரு வருகை காலத்தில், கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு தயாரிக்கும் காலத்தில், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுவோம் சந்திப்பின் வழியாக, குறைந்து உதவி செய்வதன் வழியாக. அப்பொழுது ஆண்டவர், தூய ஆவியானவர் நம் மத்தியில் இருந்து நம்மை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே மனிதராய் பிறக்க விருப்பவரே, இதோ உம்முடைய வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கும் இந்த வேளையில் உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளிலே எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும் சந்தித்த பொழுது தூய ஆவியானவரே, நீர் பிரசன்னமாய் இருந்து அந்த நிகழ்வை ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதிக்க வாரும் தூய ஆவியானவரே. நாங்கள் எங்கள் உறவுகளை இந்த காலத்தில் புதுப்பித்து கொள்ள, வெறுப்புகள், பகை உணர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காய் மன்னிக்கவும், ஆண்டவருக்காய் அன்பை வெளிப்படுத்தவும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்கள் வேலைகளை தள்ளி போடாமல் செய்வதற்கும், விரைந்து பிறருக்கு உதவி செய்வதற்கும், பிறர் கேட்காமலே உணர்வை புரிந்து கொண்டு உதவி செய்வதற்கும் நல்ல மனநிலையை தாரும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கும் நோயாளர் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை தொடும், நீர் அவர்களை குணப்படுத்தும். கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பொருளாதார நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள்
கைவிடப்படாமல் ஆசிர்வதிக்கப்பட இதோ இந்த நாளிலே மன்றாடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு கைகூடுவதாக. இந்த நாள் வெற்றியின் நாளாகவும் மகிழ்ச்சியின் நாளாகவும் ஆசீர்வாதத்தின் நாளாகவும் அமையட்டும். நம்முடைய பிள்ளைகள் அன்பினால் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரொரு மன்னிக்கவும் நீர் கற்றுத் தருவீராக. குடும்பங்களிலே அன்பும் சமாதானமும் தங்கியிருந்து நீரே எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்த வேண்டும் என்று அதே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.